அன்பு வணக்கம் நேயர்களே, நாம் பொதுவாக கடவுளை வேண்டும் போது கூட கஷ்டமான நேரங்கள் வந்துவிடக்கூடாது என்று தான் வேண்டுவோம். ஆனால் உண்மையை சொல்ல போனோம் என்று சொன்னால், வாழ்க்கையிலே கடினமான நேரங்கள் வரும்போது தான் நம்முடைய விடாமுயற்சி, நம்முடைய தன்னம்பிக்கை, நாம் இந்த நேரத்திலே எப்படிப்பட்ட முடிவுகளை நம்மால் எடுக்க முடிகிறது என்பது போல பல விஷயங்கள், பல திறமைகள் நம்மிடமிருந்து வெளிப்படும் என்று சொன்னால், உண்மையிலேயே கஷ்டமான நேரத்தை நாம் வேண்டி பெற வேண்டும் என்று தான் நான் சொல்வேன். கழுகு, ராஜாளி பறவை என்று சொல்கிறோமே, அது என்ன செய்யும் தெரியுமா? அதற்கு 70 ஆண்டு காலம் வாழ்நாள் இருக்கிறது. ஆனால் ஒரு 40 ஆண்டு காலம் முடிவதற்குள்ளாக கொத்தி 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 அதனுடைய அலகுகள் தேய்ந்து போய்விடுகின்றது. அதனுடைய கால் நகங்கள் பிடிமானம் இல்லாமல் போய்விடுகிறது. அதனுடைய இறக்கைகள் இறுகி இறுகி அதனாலே பழையது போல, முன்னை போல அதனாலே உயர 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 பறக்க முடியவில்லை. அப்போது அந்த பறவை என்ன செய்யுமாம்? ஒரு தனிமையான இடத்திலே சென்று அமர்ந்து விடுமாம். அதற்கு பிறகு தன்னுடைய அலகுகளினாலே தன்னுடைய இறக்கைகளையெல்லாம் அது பித்து பித்து எடுத்து போட்டு விடுமாம், இறுகி போன அந்த இறக்கைகளை. ஒரு கல், பாறை அல்லது ஒரு கடினமான மரத்தின் மேலே மோதி மோதி உரசி தன்னுடைய அலகை தானுக்குத்தானே உடைத்து கொள்ளுமாம். அதை போலவே தன்னுடைய கால் நகத்தையும். பிறகு காத்திருக்குமாம், அவைகளெல்லாம் புதிதாக வளரும் வரை. தன்னுடைய கால் நகங்கள், தன்னுடைய அலகு, அதற்கும் மேலே அந்த இறகுகள் வளர்கின்ற வரையிலே அது காத்திருக்குமாம். அப்படி அந்த பறவைக்கு காத்திருக்க முடியும் என்று சொன்னால், கடினமான நேரம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்று நினைக்காமல், தானுக்குத்தானே தன்னை தன்னுடைய எல்லாவற்றையும் பீத்து போட்டு விட்டு காத்திருக்க முடியும் என்று சொன்னால், நாமும் அதைத்தானே செய்ய வேண்டும். நாம் வரலாற்றை திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு இளைஞன் ஒரு கிராமத்திலிருந்து, அது ஒன்றும் அவ்வளவு பெரிய ஊர் அல்ல, அந்த ஊரிலிருந்து அவனுக்குடைய கனவு என்னவாக இருந்தது என்று சொன்னால், ஒரு பைலட்டாக ஆக வேண்டும், விமான ஓட்டியாக. ஆனால் இன்டர்வியூவிலே நேர்முக தேர்வு வருகின்ற போது அவனாலே அதிலே ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் அதை பார்த்து அவன் கலங்கி நின்றுவிடவில்லை. அந்த கடினமான நேரம் வரும்போது அதற்கு மேலே மேலே உழைத்து தான் கண்ட கனவை விட பெரிய அளவிலே இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானியாக தான் வளர்ந்ததோடு மட்டுமல்லாமல், கனவு காணுங்கள் இளைஞர்களே, உங்களை தூங்க வைக்கின்ற கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்கின்ற கனவை காணுங்கள் என்று சொன்னாரே அந்த அப்துல் கலாம். அவருடைய கடினமான நேரம் வருகின்ற போது சோர்ந்து விடவில்லை. அவருள் இருந்துதான் நமக்கு ஒரு விஞ்ஞானி கிடைத்தார். இந்த நாட்டை வல்லரசாக ஆக்கிட முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஞ்ஞானி நமக்கு அப்போதுதான் கிடைத்தார். தென்னாப்பிரிக்காவிலே ஒரு இளைஞன் தன்னுடைய பணத்தை கொடுத்து தானும் முதல் வகுப்பிலே செல்வதற்கான டிக்கெட் அவருடைய கையிலே இருக்கிறது. ஆனால் கூட வந்த வெள்ளைக்காரர்கள் பொறுக்க முடியாமல் கீழே பிடித்து தள்ளி விடுகிறார்கள். இதுதான் என் விதி, இந்த நாட்டிலே இதுதான் சட்டம், இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்று யோசிக்கவில்லை. அப்படி அவமானப்பட்ட போது, தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கடினமான நேரம் வந்தபோது, இவர்களை நான் எதிர்த்து போராடுவேன் என்று நினைத்தாரே அவர்தான் இந்த நாட்டினுடைய தேச பிதாவாக, அகிம்சை என்கின்ற ஆயுதத்தாலே அடிமைத்தலையை நான் உடைத்தெறிவேன் என்று சொன்னாரே அப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவாக அவர் உருவானார் என்று சொன்னால், கடினமான நேரங்களில்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடியும். ஒரு வினோதமான கதை சொல்வார்கள். ஒருவன் கோவிலிலே மணியடித்து கொண்டிருந்தான். பரம்பரையாக கோவிலுக்குள்ளேயே வீடு சம்பளம் எல்லாம் அவனுக்கு. புதிதாக வந்த ஃபாதர் சொன்னார், 3 மாதத்துக்குள்ளாக நீ கையெழுத்தாவது போட படிக்க வேண்டும் என்று சொல்லி. அவனாலே முடியவில்லை, வேலை போய்விட்டது, கையிலே சிறிது பணம் இருந்தது. வெளியிலே வந்து பார்த்தான், இந்த இடத்திலே ஒரு கடை போட்டால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி ஒரு கடையை துவங்கியவன் சிறிது காலத்துக்குள்ளாக மிகப்பெரிய கடை வைக்கின்ற அளவுக்கு வசதி. பேங்கிலே சொன்னார்கள், நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களுக்கு பேங்க் லோன் தருகிறோம், நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குங்கள் என்று. அவன் சொன்னான், எனக்கு எதுவும் தெரியாதே வழிமுறைகள். மேனேஜர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன், ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்கள் என்று சொன்னாராம். அவன் சொன்னான், எனக்கு கையெழுத்து போடவே தெரியாது என்று சொல்லி. அதற்கு மேனேஜர் சொன்னார், கையெழுத்து போட தெரியாமல் இவ்வளவு சம்பாதித்தீர்களா? உங்களுக்கு மட்டும் கையெழுத்து போட தெரிந்திருந்தால்
என்று கேட்டதற்கு அந்த மனிதன் பதில் சொன்னான், எனக்கு கையெழுத்து போட தெரிந்திருந்தால் நான் கோவிலிலே இன்னும் மணியடித்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி. வாழ்க்கையிலே ஒரு முறை நாம் எல்லாம் நின்றுவிட்டது என்று நினைக்கக்கூடிய கடினமான நேரம் வரும், அது முடிவல்ல, ஆரம்பம்.